தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே. அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை பார்க்கும்போது பல செய்திகள் நம்முடைய மனக்கண் முன்பாக வந்து போகிறது. அற்புதமான செய்திகள் இதில் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய இறைவார்த்தையில் தந்தை என நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டாம், போதகர் எனவோ ஆசிரியர் எனவோ யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று போடப்பட்டிருக்கிறது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, சென்ற வருடம் இதே இறை வார்த்தையை வாசித்து மறைவுரையை நிகழ்த்திய போது ஒருவர் அந்த யூடியூபில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இவ்வாறு போடுகிறார், தந்தை என அழைக்க வேண்டாம் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆனால் உங்களை எல்லாரும் அருட்தந்தை அருட்தந்தை என்று அழைக்கிறார்களே என்று. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் இறைவன் சொல்ல விரும்புவது எது என்றால், தந்தை என்று அழைப்பதோ ஆசிரியர் என்று சொல்லுவதோ போதகர் என்று சொல்லுவதோ அதிகாரமாக பதவியாக பார்க்கிற நிலைப்பாட்டை, ஆனால் அருட்தந்தையர்களை அருட்சகோதரிகளை தந்தை சகோதரி அம்மா என்று அழைப்பதெல்லாம் ஒரு பாசத்தின் அன்பின் பிரியத்தினுடைய அடிப்படையில். தந்தை என அழைக்கும் போது தந்தைக்குரிய அன்பும் பாசமும் அவரிடமிருந்து வெளிப்படுகிறது என்பதனுடைய அடையாளம். எனவே இவற்றை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் என் அன்பிற்குரியவர்களே, அடிப்படைவாதிகள் அதாவது மதவாதிகள் ஆன்மீகவாதிகள் என்கிற இரு பிரிவாக பிரித்து நற்செய்தியை பார்க்கலாம். அடிப்படைவாதிகள் அல்லது இந்த மதவாதிகள் எப்பொழுதும் பிறருக்குள் எதையாவது திணிக்க முற்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சட்ட திட்டங்களை ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும், கட்டாயம் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டுப்பாடுகளை திட்டங்களை தீட்டி அவற்றிற்கேற்றவாறு செயல்படுகிறார். அவர்களுக்குள் ஒரு நெளிவு சுளிவு இருக்காது. அவர்களிடத்தில் இரக்கமோ கருணையோ அன்பையோ எதிர்பார்க்க முடியாது.
அவர்களிடத்தில் மனிதநேயமோ மனித பண்புகளோ நிச்சயம் வெளிப்பட வாய்ப்பே இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுகொள்ளலாம் யார் மதவாதிகள் யார் ஆன்மீகவாதிகள். தற்பொழுது உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு பயங்கரவாதம் என்றால் ஆப்கானிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கிற நிலை. தலிபான்கள் அவர்கள் எல்லாவற்றையும் ஆப்கானிஸ்தானை பிடித்து கொண்டு அவர்கள் ஆட்சி செய்ய முன்வந்து விட்டார்கள். இதனால் என்ன நேர்ந்தது? மக்கள் எல்லோரும் அந்த நாட்டை விட்டு சிதறி ஓடுகிறார்கள். ஏன்? அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஆட்சியாளரே அந்த நாட்டை விட்டுவிட்டு வேறொரு நாட்டிற்கு ஓடிப்போய்விட்டார். மக்கள் எல்லோரும் அடித்து பிடித்து கொண்டு எப்படியாவது, நீங்க நம்முடைய ஊரினுடைய பஸ்ல எல்லாம் பார்க்கலாம், காலையில் நேரங்களில் மாலை நேரங்களில் அப்படியே தொங்கிக்கிட்டு போவாங்கல்ல, அதுபோல அன்பிற்குரியவர்களை விமானத்திலேயே மக்கள் கூட்டம் கூட்டமாக தொங்கிக் கொண்டு போனார்கள். அப்படி போனதில் மூன்று பேர் அந்த டயரை தொங்கிக் கொண்டு போய் கீழே விழுந்து இறந்த செய்தியையும் நாம் பார்க்க கேட்டோம். பயம், அச்சம், கலக்கம். ஏனென்றால் இந்த தாலிபான்கள் என்பவர்கள் அந்த நாட்டை பிடித்து கொண்டு மதவாதத்திற்குள், அடிப்படைவாதத்திற்குள் அவர்கள் திணித்து விடுகிறார்கள். அதாவது பெண்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் பரதா கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும், ஆண்களுக்கு மிக பெரு தாடியானது இருக்க வேண்டும், அவர்கள் முகத்தை மூடி இருக்க வேண்டும் என்கிற சட்ட திட்டங்களை கடுமையாக்கி மக்களின் மீது திணித்து அவர்களை, அன்பிற்குரியவர்களை, நசுக்குகின்ற நிலைப்பாடு. இதைத்தான் மதவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் உள்ள வித்தியாசம். ஆன்மீகம் என்பது அன்பை போதிப்பது, இரக்கத்தையும் கனிவையும் போதிப்பது, மனித நேயத்தோடும் மனித மாண்புகளோடும் வாழ நமக்கு அழைப்பு கொடுப்பது. அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம்? ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா அல்லது மதவாதிகளாக, அடிப்படைவாதிகளாக நாம் தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் அருமையான ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த முதல் வாசக செய்தியை இன்றைய நாளினுடைய புனிதரோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ரூத்து என்கிற பெண்மணியை பற்றி அது அழகாக பேசுகிறது. தன்னுடைய மாமியார் நகோமிக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் ஒரு வயலிலே கதிர்களை பொறுக்குவதற்காக செல்கிறார். அந்த இடத்தில் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் போவாசு மிகவும் கனிவோடு மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுகிறார். அவர் மீது பரிவும் இரக்கமும் காட்டுகிறார். இன்றைய நாளினுடைய புனிதர் பத்தாம் பத்திநாதர் திருத்தந்தை அவர்கள் ஒரு முறை, மெசினா என்கிற நிலநடுக்கமானது ஏற்படுகிறது, மக்கள் எல்லோரும் மிகப்பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். அந்த இத்தாலி நாட்டில் நடைபெற்ற இந்த நிலநடுக்கத்தில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே, பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே அவர் தங்க வைத்தாராம். இரக்கம், கனிவு, அன்பினுடைய அடையாளம். ஆம், அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்வு வாழ்வதற்காக நாம் முன்வர வேண்டும். ஒரு புரட்சிகரமான செயலானது இந்த இடத்திலே நடைபெறுகிறது. ஏற்கனவே மனமாகி அவர் இறந்து போயிருக்கிறார். ஆனாலும் கூட போவாசுக்கு, அன்பிற்குரியவர்களே, ரூத்து இந்த இடத்தில் மனமுடிக்கப்படுவதை பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரும் ஒரு புரட்சி. திருத்தந்தை அவர்களும் அந்த புரட்சியை செய்கிறார். திருச்சட்ட நூலை கொண்டு வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை அவர் வேரூன்றச் செய்கிறார். மரியாளின் வழியாக கிறிஸ்துவில் யாவற்றையும் புதுப்படைப்பாக உருவாக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய திருத்துது மடலின் வழியாக கிறிஸ்தவத்தை இன்னும் அதிகமாக ஆழப்பட எல்லோரும் புரிந்து கொள்ள அவர் அழைப்பு விடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆம், கிறிஸ்தவ மக்கள் ஒழுக்க நெறியோடு மனிதநேய பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதை அவருடைய விருப்பமாக இருந்தது. அவருடைய அந்த வார்த்தைகளை பாருங்கள். நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வாழ்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறாராம். ஆம், அன்னை மரியாளின் மீது மிகுந்த பற்று கொண்ட இந்த திருத்தந்தையை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். மனிதநேயம் உள்ளவர்களாக, அன்பு மிக்கவர்களாக, கருணை உள்ளம் படைத்தவர்களாக, இரக்க குணமுடையவர்களாக வாழும்போது நாம் வாழுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக அமைந்திருக்கிறது.
அடிப்படைவாதிகளாக அல்ல, மதவாதிகளாக அல்ல, மனிதநேயமுள்ள ஆன்மீகவாதிகளாய் வாழ அழைப்பு கொடுக்கிற இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆமென். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னை நீ வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.